इमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पती यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्भ्रोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राच्यम् प्रकाशयतु वः परमम् रहस्यम् संवाद एष शरणागति मन्त्रसारः சுவாமி எம்பெருமானார் துவை மந்திரத்தினுடைய வியாக்கியானமாக சரணாகதியை தாம் அனுஷ்டித்ததை நம்பெருமாள் சன்னிதியிலே விஜயாபனம் பண்றார். அப்போ பெருமாளும் பிராட்டியாருமாக இருந்து சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானாருக்கு அருள் செய்த வைபவம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதையும் அருளி செய்கிறார்கள். இப்பொழுது கத்தியத்திலே எம்பெருமானுடைய பதில், அதாவது ராமானுஜருக்கு எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற விதத்தையும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏவம் பூதோசி அப்படின்னு நம்ம பார்த்தபோது நீ இப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், அதாவது எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் போனா தகுந்தவனாக நீ இருக்கிறாய். யாவத் சரீர பாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, இப்பதான் உன்னுடைய சரீரம் விடும் வரை நீ இங்கேயே ஸ்ரீரங்கத்திலேயே வேற எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய சந்நிதியிலேயே சுகமாக இருந்து கொள் அப்படிங்கிற விஷயத்தை எம்பெருமான் அவளி செய்தார். சரீரபாத சமயத்து கேவலம் மதீ ஏவ தயையா அதி பிரபுத்தா மாமேவ அவலோக என்ன, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை, அப்புறம் சரீர பாத்த சமயம் அப்படின்னு சரீரம் விழக்கூடிய சரீரம் விழக்கூடிய சமயத்திலே அப்ப என்ன நடக்க போகிறது அப்படின்னார். அந்த சமயத்துல நமக்கு எம்பெருமானை குறித்த நினைவு அப்படிங்கிறதெல்லாம் நாமாக வரவழைத்துக் கொள்ள முடியாது. கடைசி சமயத்துல எம்பெருமானுடைய நினைவு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டா எப்பவுமே எம்பெருமான நினைச்சுட்டு இருக்கணும். இப்ப பகவானியே விடாமல் நினைச்சுட்டு இருந்தா நம்ம அந்திம காலத்துல பகவத் ஸ்மரணம் தானா வரும், இது பகவத்கீதையில சொன்ன வழி. ஆனா நாம அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல, நாம தியானங்கள்லாம் எதுவும் பண்ணல, அப்படி பண்ணிருந்தா ஒருவேளை அந்திம ஸ்மரணம் அதனுடைய பலனாக வரலாமா இருக்கலாம். இல்ல அப்படி இல்லை, சில பேர் அந்திம ஸ்மரணத்துல யோகிகள்லாம் பகவானையே ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுவா, அதுக்காக விசேஷமான பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணுவா, காட்டுல போய் இருந்து ஏகாந்தமா எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு சரீர சிந்தையும் விட்டுட்டு பகவானை சிந்தை பண்ணிட்டு அப்படியே கடைசி காலம் வரைக்கும் பகவானுடைய ஸ்மரணத்திலேயே போயிடும் அப்படின்னு, அதுவும் நாம பண்ண முடியல. ஆனால் கடைசி காலத்துல அந்திம ஸ்மரணமாக பகவானுடைய நினைவு வந்தால் ரொம்ப நல்லது. அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, சரீர பார்த்து சமயத்து கேவலம் மதியைவ தயையா அப்படின்னு, உனக்கு அந்திம ஸ்மரணம் வரும் ஆனால் அது என்னுடைய தயனாலே தான் வரும் அப்படின்னு. கேவலம் அப்படின்னா அதனால மட்டும்தான் வரும் அப்படின்னு அர்த்தம், அதாவது முன்னாடி அபியாசங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீயா சாதிக்கிறதுங்கிறது கிடையாது, கஷ்டப்பட்டு அந்திம ஸ்மிருதியை வர வச்சேன் அப்படிங்கிறது கிடையாது, என்ன நானே கொடுக்கிறேன் உனக்கு, கொடுத்து என் திருவிடியிலே உன்னை கூட்டுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல கேவலம் மதியைவ தயையா அதி பிரபுத்தா, என்னுடைய தயினாலேயே உனக்கு நல்ல ஞானம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சாதிச்சார். எப்படியானால் எம்பெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கடைசி காலத்துல விசேஷமா இருக்கும் மோட்சத்துக்கு போறவாள் கிட்ட. இதை வந்து வியாசர் வந்து ஹார்தா அனுகிரகிதா அப்படின்னு சூத்திரத்துல சாதிச்சிருக்கார், அதாவது யோகம் பண்றவன் இருக்கான்யோ அவனுடைய ஹார்தன்னா ஹிருதயத்துல அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய அனுகிரகம் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னார் மோட்சத்துக்கு முன்னாடி. அங்க ஹார்த அனுகிரகிதான் படம் போடுற பாருங்க, இது ரொம்ப சம்பிரதாயத்திலே அனுகிரகிதான்னு விசேஷமான பதம், அந்த பதம் வியாசர் சொல்லியிருக்கார் அங்க ஹார்த அனுகிரகிதா சதாதிகேயா அப்படின்னு. எம்பெருமானுடைய பரம அனுகிரகம் பெற்றவன் ஹார்தனாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியான எம்பெருமான் ஸ்ரீ நாராயணனுடைய பரம அனுகிரகம் பெற்றவன் அவன் தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பி வெளியில வரான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார்.
அந்த மாதிரியாக சரீரபாத சமயத்திலே சரீரம் விழக்கூடிய சமயத்திலே எது நடந்தாலும் அது பகவானுடைய அனுகிரகம் யாருக்கு முமுக்ஷுக்கு அதாவது மோட்சத்துக்கு போறவனுக்கு மற்ற பேர் பத்தி கவலை இல்லை மோட்சத்துக்கு யார் போறானோ அவனுக்கு சில விசேஷ அனுகிரகங்கள்லாம் எம்பெருமான் பண்றான் அதுல அதுல ஒண்ணுதான் இது அந்திம ஸ்மரணத்தை கொடுப்பது என்பது இது யோகிகள்லாம் அவளே சம்பாதிச்சுப்பார் நமக்கெல்லாம் நம்மளாலே சம்பாதிக்க முடியாது அப்ப பகவானே வந்து அந்த அந்திம ஸ்மரணத்தை கொடுப்பானாம் கேவலம் மதி எய்வ தயையா அதி பிரபுத்தா நல்ல ஞானம் வரும் அப்படின்னுட்டார் முன்னாடி இருந்த மாதிரியான ஞானம் எல்லாம் கிடையாது இது விசேஷமான ஞானம் வரும் நமக்கு இப்ப கூட தான் பகவானை குறிச்சு ஞானம் இருக்கு இந்த மாதிரி ஞானம் வரும்னு இல்லை ரொம்ப விசேஷமான ஞானம் வரும் எப்படின்னு கேட்டா மாமேவ அவலோக என்ன என்னையே நேர பார்க்கலாம் நான் கடைசி காலத்துல யார் யாரோ வருவார்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா சில பேருக்கு ஐஷன் போறதுக்கு யம தூதர்கள் எல்லாம் வருவார்கள் அப்படிங்கிறா ஒத்தொருத்தருக்கு ஒத்தொருத்தர் வருவான்னு வா ஆனா நானே வரேன்னுட்டார் எம்பெருமான் மாமேவ அவலோக என்ன என்னையே நீ பார்க்கலாம் என்னையே சேவிக்கலாம் என்னுடைய ஸ்மரணமே உனக்கு இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா கேவலம் மதியைவ தயையா நீ காரணம் இல்லை என்னுடைய அனுகிரகம் மட்டும்தான் காரணம் உன்னை அனுகிரகம் பண்ணி நான் கூட்டுக்க போறேன் அப்படின்னு அர்த்தம் கேவலம் மதியைவ தயையா அதி பிரபுத்தா மாமேவ அவலோகையன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு பதத்துக்கும் அர்த்தம் இருக்கு விசேஷமான அர்த்தம் இருக்கு மாமேவ அவலோகையன் என்னையே நீ பார்த்து கொண்டிருப்பாய் வேற சிந்தை எதுவும் இருக்காது ஏன்னா ஒரே சமயத்துல பல சிந்தைகள் ஒருத்த ஒருத்தருக்கும் ராத்திரி படுத்தணும்னா அது மாதிரி பத்து பத்து கவலை இருக்கு இது எப்படி அது எப்படி நாளைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு என்ன பண்ணலாம் எத்தனையோ கவலைகள்லாம் இருக்கு அந்த சமயத்துல மற்ற சிந்தைகள் எல்லாம் மறந்து போயிடுவான் பகவத் ஸ்மரணம் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும் பகவத் தர்சனம் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும் சுவாமி தேசியன் உதாரணம் சொல்றார் எப்படியானா ஜடபரதருக்கு மானுனுடைய ஸ்மரணம் தான் அந்த மற்றெல்லாம் மறந்து போயிடுது அவருக்கு இத்தனையும் அவர் யோகம் பண்றவர் ஆனா கூட ஒரு மானை மாத்திரமே நினைச்சுட்டு இருந்தார் அப்படின்னு அப்போ ரொம்ப பெரிய அளவுல நிறைய நினைக்கலாம் அப்ப வந்து முடியாது ஏன்னா ரொம்ப கடைசி காலத்துல இருக்கு அப்படின்னா நினைவுகள்லாம் குறைஞ்சு போயிடும் ஆனா கூட முக்கியமான விஷயங்கள் இவனுக்கு ரொம்ப 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 இவன் பரிச்சயப்பட்ட விஷயம் இருக்கும் இல்லையோ அது வந்து நினைவுக்கு வரலாம் ஆனா பகவான் என்ன பண்றார் எல்லா நினைவையும் நான் விளக்கி விடுகிறேன் மாமேவ அவலோக என்ன என்னுடைய தரிசனம் தவிர என்னுடைய சேவையை தவிர வேற எதுவுமே உனக்கு இல்லாதபடி நான் பண்ணிடுறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய வரம் பெருமாளுடைய சேவை கிடைப்பது அப்படின்னு ஒரு பெரிய வரம் மற்றதெல்லாம் மறந்து போய்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வரம்னு விட்டார் ஏன் அப்படின்னா அது ஞாபகம் வந்தா அடுத்த ஜென்மத்துல அதுவா பிறக்கணும் அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால மாமே அவலோக என்ன அப்பிரச்சித பூர்வ சம்ஸ்கார மனோரசா சரி பெருமாளையே சேவிக்கிறான் பெருமாளாலேயே ஞானம் வருது எல்லாம் இருக்கு ஆனால் பெருமாளுக்கு தாசன் அப்படின்னும் நான் சரணாகதி பண்ணுவான் அப்படின்னும் அதெல்லாம் மறந்து போயிட்டா என்ன பண்றதுன்னா அது மறக்காது தேவையானது மாத்திரம் ஞானம் இருக்கும் பூர்வ சம்ஸ்காரம் இருக்கோ இல்லையோ பூர்வ சம்ஸ்காரம் பூர்வ மனோரசம் என்னென்ன இருக்குதா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை அதெல்லாம் மாத்திரம் அப்படியே இருக்கும் ஏன்னா அப்பதான் அந்த பெருமாளை செவிக்கும் போது ஆனந்தமா இருக்கும் யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறாரு சாட்சாத் பகவான் மாதிரி இருக்காரு அப்படின்னு இல்ல அவரை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது வரும் எப்படியானால் துருவனுக்கு பெருமாளை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தம் வந்துதான் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு துருவன் சின்ன வயசு பையன் தபஸ் பண்ண போது பெருமாள் நேரம் வந்து நின்றுட்டார் அதை பார்த்தா துருவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சின்ன பையன் தானே அந்த சின்ன பையனுக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆனந்தம் இவரை போய் கட்டிக்கலாமான்னு துணித்தான் அந்த அளவு ஆனந்தம் வந்துதான் அந்த மாதிரியாக நமக்கு எம்பெருமான் சேவை கொடுக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பழைய ஆசைகள் எம்பெருமானை குறித்து நாம என்னென்ன மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தோமோ எம்பெருமானை குறித்து சாஸ்திரத்துல என்னென்ன நாம படிச்சிருக்கோமோ எப்படி எல்லாம் கைங்கரிய மன்னன் படிச்சிருக்கோமோ அதெல்லாம் நினைவுக்கு வந்துடும் அந்த விஷயங்கள் ஆக பெருமாள் சேவை கிடைக்கும் பெருமாளை பற்றிய இந்த விஷயங்களும் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்பிரச்சுதா இதெல்லாம் மறந்து போகாதன்னு அர்த்தம் பூர்வ சம்ஸ்கார மனோரதாக சம்ஸ்காரம் விட்டு போகாது அதனாலே அந்த நினைவோடு கூட எம்பெருமானை பரம போக்கியமாக நினைத்து அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு வரும் அவ்வளவுதானே வேற என்ன வேணும் மோட்சம் தானே அப்படின்னா இது மோட்சம் இல்லை சரீரத்தை விட்டு போகணும் அதான் முக்கியமானது
சரீரத்தை விட்டுட்டு மேல போகணும். சரீரத்தை விடலாமா விட முடியுமா கேட்டா ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேன இமாம் பிரகிருதியும் சூர சூக்ஷ ரூபாம் விசிரிஜ, இந்த சரீரத்தை ரொம்ப சுகேன விசிரிஜ, சுகமா விடுவானாம், அனாயாசமா விடுவான்னு அர்த்தம். ஐயோ இது விட்டு போறதே அப்படிங்கிற கஷ்டம் எல்லாம் இல்லை. ஜீர்ணமிவ வஸ்திரம் பழைய வஸ்திரம் மாதிரி, புது வஸ்திரம் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ பழைய வஸ்திரத்தை உதறி தள்ளுவதற்கு நமக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. சுகேன, அப்பா நான் இதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பழைய வஸ்திரத்தை சந்தோஷத்தோட விடுகிற மாதிரி இவன் வந்து ரொம்ப சுகேன அதை விடுவான், சந்தோஷத்தோட கூட விடுவான் அப்படின்னு ஒரு அர்த்தம். சுகேன அப்படின்னா அனாயாசேன அப்படின்னு ஒரு அர்த்தம். அனாயாசம்னா என்ன அர்த்தம் கேட்டா, சரீரத்தை விடுறதுக்கே பராபாடு பட வேண்டியிருக்கு, அவ்வளவு சுலமா விட்டுட முடியல, பார்த்தா தெரியுது அப்படியே மூச்சு வாங்க கத்து, அப்படி எத்தனையோ கஷ்டம் எல்லாம் இருக்கு. சரீரத்துல இத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஆத்மாவில இந்த சரீரத்தை விடுறோமேங்கிற கஷ்டம் இல்லாமல் விட்டா சனி நல்லது அப்படிங்கிற ரீதியில அந்த ரீதியில விடுவான் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு ஆனந்தத்தோடு கூட விடுவான் அப்படின்னு அர்த்தம். சுகேன இமாம் பிரகிருதியும் இந்த சரீரத்தை விடுவான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆனந்தங்கிறது ரெண்டு விதம் இருக்கு. இப்போ எம்பெருமானுடைய தரிசனத்தினாலே வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பெருமாள் சேவை கிடைக்கிறதே, அப்புறம் அந்த சேவை கிடைச்ச உடனே இந்த சரீரத்தை உற்ற போறோம் அப்படின்னு ஒரு ஆனந்தம். அதனால அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. எம்பெருமான் ஆனந்த சுரூபமான அப்படின்னா அது இருக்கு, இந்த சரீரத்தை விட்டாதானே எம்பெருமான் என்ன அனுபவிக்க முடியும். அதனாலே ரொம்ப ஆனந்தத்தோடு கூட, அதே சமயம் ஆயாசம் எதுவுமே இல்லாமல், மனசுல கூட அதை விட்டுட போறோமே அப்படின்னு ஒரு கஷ்டம் இல்லாமல் விட்டுடுவோம். பொதுவாகவே சிர பரிச்சிதமான வஸ்து, ரொம்ப நமக்கு பரிச்சயம் உள்ள வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை விடுறதுக்கு மனசு வராது யாரா இருந்தாலும். வஸ்து ஒண்ணு இருக்க சாதாரண வஸ்துவா இருக்கும், ஆனா பரிச்சயம் நிறைய இருக்குன்னா அது ஒரு ஆம் அச்சேதன வஸ்துவா இருந்தாலும் சரி, ஒரு ஆமா இருந்தா கூட இந்த ஆத்தை விட்டு போனமேன்னு இருக்கு, நான் ரொம்ப வருஷம் இந்த ஆத்துல இருந்துட்டேன் அப்படின்னு தோணும். இல்ல நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வஸ்து எதுவானாலும் சரி, பழைய பாத்திரம் அப்படிலாம் இருந்தா கூட ஐயோ அது ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உபயோகப்பட்ட பாத்திரம், அதை போய் கொடுக்கணுமேன்னு இருக்கு அப்படின்லாம் தோணும். ஒண்ணும் இல்லாத அச்சேதன வஸ்துக்களே விடுவது கஷ்டமா இருக்கும் மனுஷனுக்கு, ஏன்னா பரிச்சயம் வேற இருக்கு. அப்படின்னால எல்லாத்த காட்டிலும் நமக்கு ரொம்ப பரிச்சயம் அதிகம் எதுலன்னு கேட்டா சரீரத்துல, ஏன்னா பிறந்ததுல இருந்து கூடவே இருந்துட்டு இருக்கு, அந்த சரீரத்தை உடனே யாருக்கும் தோணாது சாதாரணமாக. ஆனால் இப்ப அதிப்பிரபுத்தா அப்படின்னு எம்பெருமானுடைய சேவை, எம்பெருமானுடைய கொடுக்கக்கூடிய ஞானம் இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னால இந்த சரீரத்தை உடறதுதான் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துருமா நமக்கு. அதனால சுகே என விடுவதற்கு கஷ்டமா இருக்கக்கூடிய சரீரம் ரெண்டு விதத்துல கஷ்டம். ஒண்ணு நமக்கு ரொம்ப பரிச்சயம் இருக்கிற அப்படின்னால இதை போய் விட வேண்டி இருக்கே அப்படின்ற கஷ்டம், அந்த கஷ்டம் இருக்காது. ரெண்டாவது சிரமம், சரீரத்தை விட்டுட முடியும். இப்ப நம்ம நினைச்சா சரீரத்தை விட முடியுமா, எனக்கு இப்ப சரீரத்தை விட்டுணும்னு தோன்றது, நான் விட முடியுமா, யாராலேயாவது விட முடியுமா? சரீரத்தை விடுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. என்னதான் சில பேர் இப்படி ஆத்மஹத்தியெல்லாம் பண்ணா கூட அதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது பாதி பேருக்கு. அதனால சரீரத்தை விடுவது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது நாம நினைச்ச மாதிரி நடக்காது. பிராட்டி கூட சொல்ற இல்லையா, இது என்ன இது என்ன மனுஷ்ய பாவம் அப்படிங்கிற, சீதா பிராட்டிக்கு திடீர்னு அசோகவனத்துல ரொம்ப சோகத்துல இருக்கிற அப்படின்னால சரீரம் விட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணிட்டு, ஆனா விட்டுட்டா பரவாயில்லன்னு விட்டுட முடியுமா அப்படின்னு நம்ம சங்கல்பத்துல இருக்கா அப்படின்னு அவரே சொல்லிக்கிற, இது என்ன மனுஷன்னா இவ்வளவு மோசமா இருக்கே அப்படிங்கிற. நான் நினைச்சேன் இருந்தேன் மனுஷனும் ரொம்ப வசதி, ஏன்னா மனுஷ சரீரங்கிறது மற்ற சரீரங்களை காட்டிலும் வசதி. மனுஷன்னா மிருகங்கள் மாதிரி இல்ல, மிருகம் இல்ல, பட்சி இல்ல, கிருமி இல்ல, கீட்டம் இல்ல, எல்லாத்துக்காட்டும் வசதி மனுஷன் நினைச்சேன் இருந்தேன். ஆனா இது என்ன இவ்வளவு மோசமா இருக்கேன், சசக்கியம் எத் பரித்தக்தும் ஆத்மச்சந்தேன ஜீவிதம், நம்ம இஷ்டப்படி இல்லையே இங்க, அப்புறம் என்ன வேண்டி கிடக்குறது, நம்ம திடீர்னு விடணும், எனக்கு இனிமே மூச்சு நின்றுடணும் பட்டு அப்படின்னு நினைச்சா நிக்கலையே, இல்ல மூச்சு வரணும் நன்னா வரணும், எனக்கு எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது, சோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நிற்க முடியலையே. இந்த சரீரத்துல எதுவுமே நம்ம அதீனம் இல்லையே, விட்டுணும்னாலும் விடாது, இல்ல இருக்க வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னாலும் விடாது, அதுவும் முடியாது, எதுவுமே முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், என்ன கேட்டா உட்காந்துக்கிறோம் எழுந்துக்கிறோம், நம்ம நினைச்ச மாதிரி உட்காந்துக்கிறோம் நினைச்ச மாதிரி எழுந்துட்டு இருக்கோம், அது ஒண்ணு மட்டும்தான் இந்த சரீரத்திற்கு, போகணும்னா போறோம் படுத்துக்கணும்னா படுத்துக்கிறோம், இது ஒண்ணுதான் இந்த சரீரத்திற்கே தவிர மத்த விதத்துல எல்லாத்துலயும் நம்ம சொல்றது அது எதுவும் கேட்காது, கேட்கிற நிலைமை அது கிடையாது.
இது ஒன்றுதான் அநேக தோஷ துஷ்டஸ்ய காயஸ்ய ஏகோ மகான் குணஹ யோ யதா வர்த்தயத்தேனம் தன் ததைவ அனுவர்த்ததே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சரீரம்னா அதுல மொத்தமும் தோஷம்தான் இருக்கு, ஆனா அது ஒரே ஒரு குணம் சரீரத்துல. என்ன கேட்டா நிக்கணும் நடக்கணும் போகணும் உட்காரணும்னு நம்ம சொல்றது கேட்கும். இந்த சரீரம் நிக்கலன்னா நிக்கலாம் நடக்கணும்னா நடக்கலாம், நம்ம இஷ்டப்பட்டு இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதுக்கப்புறம் அதுவும் முடியாது. உட்காரணும்னா உட்கார முடியாது, எழுந்துக்க முடியாது, அப்படி எல்லாம் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்ம இஷ்டப்பட்டு நடத்த முடியும் அது, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் சரீரத்துல குணம் கிடையாதுன்னுட்டா. ஏன்னு கேட்டா இஷ்டப்படி நம்ம விடணும் அப்படின்னா விட முடியாது, இல்ல நிறுத்த நடக்கணும் மேல விடாம இருக்கணும் அப்படின்னாலும் அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சுகமோ துக்கமோ எதுவுமே நம்ம அதீனம் இல்லை, அந்த ரீதியில இருக்கு. ஆனால் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அந்திம காலத்துல சுகேன ரொம்ப சௌக்கியமா மனசுல சந்தோஷத்தோடு கூட அனாயாசமாக விட முடியாதுன்னு எந்த சரீரத்தை நினைச்சோமோ அந்த சரீரத்தை அனாயாசமா விட்டுட முடியுமே இப்போ அப்படின்னு ஆயிட்டான். இமாம் இந்த சரீரம் இது சாதாரணமா, இந்த சரீரம் சொல்லாமல் இமாம் பிரகிருதி ஸ்தூல சூக்ஷரூபாம் விசிறிய பிரகிருத்தின்னு சொல்ற. ஆனா இந்த சரீரத்தை மட்டும் இல்லை, இது வரைக்கும் எத்தனையோ சரீரம் வந்திருக்கோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், மொத்தமா சேர்த்து பிரகிருதி சம்பந்தத்தையே விட்டுறா. இப்போ அனாத்தியனுவிருத்தாம் பகவத் ஸ்வரூப திரோதானகரியம் அப்படின்னு அனாதிகாரமா பகவத் ஸ்வரூபத்தை மறைச்சிருந்தது இந்த பிரகிருதி தானே நமக்கு. இது இதனால ஏதோ நம்ம விட்டோம்னா விட்டோம்னு பெயர் பண்ணோமே தவிர அது விடாம தொடர்ந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு ரூபத்துல, ஒண்ணு சூக்ஷ்ம ரூபத்துல இல்ல ஸ்தூல ரூபத்துல. ஸ்தூல சரீரம் விட்டு போனா கூட சூக்ஷ்ம சரீரம் கூட வரும் அப்படிங்கிறா. அதாவது ஒரு பிறப்பிலிருந்து அடுத்த பிறப்புக்கு போகும்போது நடுவுல இடைப்பட்ட காலம் இருக்கும் இல்லையோ, அப்ப சரீரம் இல்லாம தானே இருக்கான். ஒரு ஜென்மம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த ஜென்மம் வரப்போறதுன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு வரப்போறது, நடுவுல சரீரம் இல்லாம இருக்கான, சரீரம் இல்லாம இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்போ சூக்ஷ்ம பிரகிருதி இருக்கும், சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பெயர். அது ஒண்ணு கூட தான் இருந்துட்டு இருக்கும்ங்கிறா. அதனால பிரகிருத்தின் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபம் விசிறிய ஏதோ ஒரு ரூபத்துல கூடவே வந்துட்டு இருக்கு, எங்கேயானாலும் விட முடியாது நம்மளால. ஸ்தூல ரூபமாவோ சூக்ஷ்ம ரூபத்திலேயோ வந்துட்டு இருக்கோ இல்லையோ, அது மொத்தத்தையும் இப்ப உடப்போறான், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், இப்படிப்பட்ட சரீர சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுகேன விசிறிய சுகமாக விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து ததானீமேவ அந்த சமயத்திலேயே மத் பிரசாத லத்த மத் சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக வரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவர்த்தனத்திய விசேதம அனன்ய பிரயோஜன அனவதிகாத் சுயப்பிரிய மத அனுபவஜனித அனவதிகாத் சுயப்பிரீதிகாரித அசேடா வஸ்தோஜித அசேட சேஷதைகரதி ரூப நித்ய கிங்கரோ பவிஷ்யசி. அப்பவே நீ நித்திய கிங்கரன் ஆயிடலாம். இதுக்கெல்லாம் அர்த்தம் முன்னாடியே சொல்லியாச்சு, மத் பிரசாத லப்த, என்னுடைய பிரசாதத்தினாலேயே உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். என்ன கேட்டா நீ அபேட்சிச்சது என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும் மொத்தம், நீ நித்தி கிங்கரனாக நீ ஆகுவிலாய். ததானியமேவ அப்பவே ஆயிடுவாய்னா அப்ப எப்படி ஆக முடியும், நீ சீவையின்ற லோகம் போனாதான் நித்தி கிங்கரனாக முடியும் அப்படின்னா உடனே ஆயிடுவாய்ங்கிற அர்த்தத்துல அப்பவே ஆயிடுவாய்ன்னு சொல்லிட்டேன். இப்பவே வந்தாச்சு அப்படின்னு சொன்னா வரப்போறேன்னு அர்த்தம், வரப்போறேங்கிற அர்த்தத்துல வந்தாச்சுன்னு சொல்ற இல்லையோ. அந்த மாதிரி இப்பயே செஞ்சு விடலாம்னா இன்னும் பத்து நிமிடத்துல செஞ்சு விடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது வர்த்தமான சாமீபியம் அப்படின்னு பெயர். அதனால ததானியமேவ அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிய அர்த்தம் சாதிக்கிற விளம்போ நாஸ்தி, விளம்பம் கிடையாதுன்ற இனிமே உனக்கு விளம்பம் கிடையாது, விளம்பம் இல்லாமல் ந விளம்பகா அப்படின்னுட்டார். ஏன்னு கேட்டா மட் பிரசாத லப்த, என்னுடைய அனுகிரகம் உனக்கு வந்துருத்து, அதனால போக வேண்டியதெல்லாம் போயாச்சு, இனிமேல் அப்பவே நீ நித்தி கிங்கரனாக ஆயிடலாம் அப்படின்னு சாதிச்ச. அதனால சரீர பார்த்த சமயத்திலேயே இந்த மாதிரியான பகவத் அனுகிரகத்தினாலேயே விசேஷ ஞானம் கிடைக்கும், அப்பவே இவன் மோட்ச கைங்கரியத்தை பெறுவதற்கு தயாராகி விடுவான் என்பதாக அர்த்தம். இனி அடுத்த விஷயம், மாதே பூதத்ர சம்சயா, இந்த விஷயத்திலே உனக்கு சம்சயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு அத்தர அப்படின்னா இந்த விஷயத்துல, இந்த விஷயத்துல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், நான் உன்னை கட்டாயம் கூட்டுக் கொள்வேன், அந்திம ஸ்மரணத்தை கொடுத்து உன்னை நான் கூட்டுக் கொள்வேன்,
இந்த விஷயத்துல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னார். இது எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை. ஆனா இதையேன் சொல்றாரு, எனக்கு இந்த சந்தேகமே இல்லையே, நான் சரணாகதி பண்ணினேன் அப்படின்னா எம்பெருமான் கிட்ட விசுவாசத்தோடு தான் சரணாகதி பண்றேன். அப்ப எனக்கு மோட்சம் கிடைக்குங்கிற விசுவாசத்தோடு தானே சரணாகதி பண்றேன், எம்பெருமான் கூட்டுப்பாங்கிற விசுவாசத்தோட தானே சரணாகதி பண்றேன். அப்ப எனக்கு இங்க சந்தேகம் இங்க வரப்போகுது, எனக்கு விசுவாசம் தானே இருந்திருக்கு அப்படின்னா, பொதுவா அந்த சரணாகதி காலத்துல மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது இருக்கு, அது வாஸ்தவம் தான். ஆனா கூட என்ன ஆகும் கேட்டா, எம்பெருமானே இப்ப கத்தியத்துல இத்தனை விஷயத்தை சொல்லும் போது திடீர்னு சந்தேகம், நானே உனக்கு ஞானத்தை கொடுத்து, நானே உனக்கு சேவையை கொடுத்து, நானே உன்னுடைய சரீரத்தை போக்கடித்து, நானே உன்னை கூட்டுக்கிறேன்லாம் சொல்லும் போது அப்ப நமக்கே சந்தேகம் வரும், நமக்கு கூட இப்படி எல்லாம் நடக்குமான்னா, நாம அப்படி ஒண்ணும் பண்ணலையே, நம்ம வெறும் சம்சாரத்தில் உட்காந்து பிரகிருதி அனுபவிச்சுன்னு உட்காந்துருக்கோம். அப்போ கத்தியத்துல பகவான் அருளி செய்ததெல்லாம் நமக்கு கூட உண்டா ஒருவேளை? அப்ப இதெல்லாம் வெறும் காலக்ஷேபம் கேட்கறதுக்கு மட்டும்தானா, இல்ல நமக்கும் உண்டா இதெல்லாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் அப்படின்னு நான் ஒண்ணும் உபாயம் பண்ணலையே, வெறும் சரணாகதின்னு தானே பேருக்கு பண்ணியிருக்கேனே தவிர, எம்பெருமானுடைய பரம அனுகிரகம், எம்பெருமானுடைய சேவை இதெல்லாம் கிடைக்கும்படியாக நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சந்தேகம் வரலாம், வராதுன்னு சொல்ல முடியாது. மகாவிஸ்வாசம்ங்கிறது இருந்தா கூட இப்ப இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோன்றது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம கேட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் வெறும் கத்தியத்திலே பகவத் ராமானுஜர் அருளி செய்தார் அப்படிங்கிற ரீதியில மட்டுமா, இல்ல நமக்கும் கூட இதெல்லாம் நடக்க போறது, எம்பெருமானாருக்கு பெருமாள் அருளி செய்த வார்த்தை நமக்கும் கூட பெருமாள் அருளி செய்ததா வைக்கலாமா? நமக்கும் சரீர பாதசமயத்தோ கேவலம் அதீவதையா அதி பிரபுத்தா மாமேவ அவலோகன்னு அப்படி சேவையெல்லாம் கொடுத்து நம்மளையும் கூட்டுப்பானா? நமக்கு கூட ஒருவேளை அப்படிலாம் உண்டா? எம்பெருமானாருக்கு உண்டுனா பரவாயில்ல, நமக்கு கூட உண்டா இதெல்லாம் அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதுக்காக தான் நமக்காக தான் சொல்ற வார்த்தை, மாதே பூத் அத்ர சம்சய, இந்த விஷயத்திலே உனக்கு சம்சயம் வேண்டாம் அப்படின்னு. நிச்சயம் கட்டாயம் கூட்டுவேன், கட்டாயம் சேவையை கொடுப்பேன், கட்டாயம் கூட்டுப்பேன். இவன் ஒண்ணுமே பண்ணாட்டா கூட என்னை சரணாகதி பண்ணா என்கிற காரிய என்கிற ஒரு காரணத்தினாலேயே உன்னை நான் கட்டாயம் கூட்டுப்பேன். ஆனா கூட இப்ப அடுத்து இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, இதுல இதுல பலவிதமா சந்தேகத்துக்கு பதில் சொல்ற சுவாமி. அதாவது என்ன பெரிய சந்தேகம் கேட்டா, மகாவிஸ்வாசம்ங்கிறது கொள்ளும் அது இருக்கிறவனுக்கு சம்சயம் கிடையாது. அப்படி இருந்துச்சு உனக்கு சம்சயம் வேண்டான்னு பெருமாள் எதுக்காக சொல்ற? சம்சயம் தான் ஏன் சரணாகதி பண்ண போறான், சம்சயம் இல்லாதவன் தானே சரணாகதி பண்றான், அதுக்கு தானே மகாவிஸ்வாசம் பேர் வச்சிருக்கா? அதாவது விசுவாசம் அப்படிங்கறது சொல்லல, மகாவிஸ்வாசம் பேர் வச்சிருக்க எதுக்கு கேட்டான்னா, எந்த விதத்திலுமே சம்சயம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தினால்தானே மகாவிஸ்வாசம் அப்படின்னு வரும். அப்ப நான் கட்டாயம் சரணாகதி பண்ணிட்டேன், என் பெருமானுடைய கருணை இருக்கு, அந்த கருணையினால என்னை கூட்டுக்க போறான் தானே மகாவிஸ்வாசம். நான் பக்தி யோகம் பண்ணாட்டா கூட பெருமாள் என்னை கூட்டுப்பான் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப எப்படி சம்சயம் வரும் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் சொல்றார், பிராரத்த கர்ம விபாக வைசித்திரா சம்சயோபி சம்பவதி. சம்சயம் வரலாம், வர வராதுன்னு சொல்ல முடியாதுங்கிறார். ஏன்னா கர்மவசத்தினாலே வரக்கூடிய சம்சயம்ங்கிறது, இப்ப இதெல்லாம் கேட்கும் போது நம்ம கூட இப்படி எல்லாம் வருமான ஒரு சந்தேகம் வரலாமே. அப்ப சந்தேகம் வந்தா மகாவிஸ்வாசம் இல்லையா, அப்ப இவனுக்கு பண்ண உபாயம் தப்பா அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. ஏன்னா உபாயம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டானா, அந்த மகாவிஸ்வாசங்கிறது அந்த சமயத்துல இருந்தா போறோம், சரணாகதி சமயத்துல மகாவிஸ்வாசம் இருக்கும் இல்லையோ, அதுதான் அதுக்கு அங்கம், சரணாகதிக்கு அங்கம். அதுக்கப்புறம் வரக்கூடிய மகாவிஸ்வாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அது சரணாகதியை பாதிக்காது. மகாவிஸ்வாசம் இருக்கலாம், இல்லாத போகலாம். அப்ப நமக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கான்னு தெரியாது. அதனால சரணாகதி பண்ற சமயத்துல ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தபடினாலே ஒரு மகாவிஸ்வாசம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளே நிறைய அபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டபடினாலே ஒருவேளை இப்படி இருக்குமோ இருக்கும், என்ன ஆக போறதோ நமக்கு என்னன்னு தெரியல, பெருமாள் கூட்டுப்பாருன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு குறவு கூட கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் சொல்றார், மாதே பூத் அத்ர சம்சயா அப்படின்னு. அதனால சம்சயோபி சம்பவத்திங்கிறது, சம்சயம் வரலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது பகவான் வந்து அந்த சம்சய நிவர்த்தியை பண்றான் அப்படின்னு. சம்சய நிவர்த்தி பண்ண முடியினாலும் இப்ப என்ன, எதுக்காக சம்சய நிவர்த்தி பண்றேன்னு அடுத்த கேள்வி. எனக்கு சம்சயம் இருக்குன்னு வச்சுப்போம்,
கடைசி காலத்தை பகவான் கூட்டு போனா எப்படி கூட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சம்சயம் இருக்கு. இப்ப சம்சயம் நிவர்த்தி பண்றான். அதனால என்ன, அதனாலதான் என் பிரபத்தி பலிக்குமா இல்லாட்டா என் சரணாகதி பலிக்காதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்ப சம்சய நிவர்த்தி வந்தால் அதே ஒரு ஆனந்தம் நமக்கு. எப்ப பகவானே சொல்லியிருக்கார் மாத்தே பூத் அத்த சம்சயான்னு சொல்லிட்டு, அதனால நம்ம தேறி இருக்கலாம், நம்ம ஆறி இருக்கலாம், நம்ம ஆனந்தத்தோட இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பகவான் இத்தனை பிரசன்னமா இருக்கிற அப்படின்னாலே நம்மளுடைய சம்சயப்படாதே கவலைப்படாதே சம்சயப்படாதே இவ்வளவு தூரம் சொல்லிருக்கிறபடினாலே நம்ம சந்தோஷப்படலாம் அதை நினைச்சு. அதனால இப்போ பகவான் நமக்கு செய்யக்கூடிய இந்த சம்சய நிவர்த்தி அப்படின்னு கொஞ்சம் இது புருஷார்த்தம், இது உபாயம் இல்லை. பகவான் கிட்ட இப்படி சம்சய நிவர்த்தி வாங்கிட்டாதான் உபாயம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது சரணாகதி காலத்துல நடக்கிறத பத்தி சொல்லல, இப்போ பின்னாடி சொல்லிட்டு இருக்க. அதனால இப்போ நமக்கு சம்சயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது சரணாகதியை பாதிக்காது. இப்போ சம்சய நிவர்த்தி வந்துருத்து பெருமாள் அனுகிரகத்தினாலே பெருமாள் சொன்னபடினாலே வச்சுக்கோங்க, அதனால சரணாகதிக்கு ஒரு தனி விசேஷங்கிறது கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா, சரணாகதி பண்ணப்புறம் பிற்காலத்துல இந்த மாதிரி ஏதாவது சின்னதா ஏதோ சரணாகதின்னு ஒண்ணு பண்ணிருக்கேன், இதுவெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ற என்ன நடக்க போறதோ, எனக்கு என்னமோ எனக்கு போய் அது கிடைக்குமான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. இன்னும் கஷ்டப்படுற மகான்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, நானும் ஒன்னும் கிடையாது, ஒரு மோசம் எனக்கு போய் இதெல்லாம் என்னன்னே புரியல எனக்கு அப்படின்னு ஒரு சம்சயம் வந்தால் அப்போ நமக்கு இப்ப இருக்கக்கூடிய புருஷார்த்தத்துல குறவு, அத பின்னாடி வரக்கூடிய மோட்சத்துல குறவு கிடையாது. இப்ப சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்கணும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கணும் தெரியுமா, அந்த ஆனந்தம் குறைவுபட்டு போறது. இப்போ சரணாகதி பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுலேயே ஒரு ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கும். ஒருத்தன் நன்னா பரீட்சை எழுதினா வச்சுக்கோங்க, பரீட்சை எழுதின ரிசல்ட் வரதுக்கு 2 மாசம் இருக்கு. ஆனால் இவன் பரீட்சை ரொம்ப நல்லா எழுதிட்டா வச்சுக்கோங்க, பிரமாதமா பரீட்சை எழுதிட்டான், இவன் கணக்கப்படி ரேங்க் வரணும் அந்த அளவு எழுதிட்டு வச்சுக்கோங்க, அப்ப அவன் சந்தோஷமா இருப்பான், பரீட்சையெல்லாம் சூப்பரா பண்றேன் நல்லா பண்றேன் எனக்கு ஒன்றும் இல்ல ரேங்க் வரணும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது இருப்பான். இதே பரீட்சையை அறகுறையா எழுதினவன் பாஸ் ஆகுமோ மாட்டானோ அப்படின்னு இருக்கும் அவன் கவலைப்பட்டு இருப்பான், என்ன ஆப்போறதோ தெரியலையே, ரிசல்ட் இன்னைக்கு வரப்போறோம் 5ஆம் தேதி ரிசல்ட்னு சொன்னா 5ஆம் தேதி இல்லையா 10ஆம் தேதி ஐயோ பயமா இருக்குன்னு தவிச்சுட்டு இருப்பான். ரிசல்ட் தேதியை மாத்தி வைக்கச்செல்லாம் இவனுக்கு மனசு படபடா படபடான்னு என்ன ஆப்போறதோ என்ன ஆப்போறதோ அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன சரியா எழுதாத அப்படினாலும் சரியா எழுதிட்டவனா இருந்தா அதுக்கப்புறம் அவனுக்கு கவலையே இல்லை, எதை பத்தியும் கவலையே இல்லை. ரிசல்ட் என்னைக்கு வேணா வரட்டும், 5ஆம் தேதி வரட்டும், 8ஆம் தேதி வரட்டும், எப்போ வேணா வரட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னுவான் இல்லையா. அந்த மாதிரியாக சரணாகதி காலத்துல மகாவிசுவாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, போன வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் இப்ப இந்த காலத்துல நாம எப்படி இருக்கோம், நன்னா பரீட்சை எழுதின மாதிரி நம்ம நன்னா சரணாகதி பண்ணிட்டவன், பரீட்சை நன்னா எழுதின மாதிரி ஆனந்தமா இருக்கணும், எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கணும், பெருமாள் நம்மளை கூட்டுக்கு போறார் நமக்கு என்ன கவலை அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்க முடியாமல் அது பண்ணித்து வச்சுக்கோங்க, சம்சயம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப அவனுக்கு புருஷார்த்தம் குறவு அப்படிங்கிறதுதான். சம்சய நிவர்த்தி வந்தா இப்ப அவன் சரணாகதி பண்ண ஒரு ஒரு தோரணியில பெருமையில ஒரு ஆனந்தத்துல அழகா காலத்தை கழிக்கலாம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணின் இருக்கலாம். எப்படின்னு கேட்டா பரபக்தி பரஜான பரபக்தி எல்லாம் இப்ப வேணும்னு கேட்டாரோ இல்லையோ, அந்த மாதிரியாக இந்த சம்சய நிவர்த்தி இப்ப இருந்தா நல்லது அப்படின்னாரு. அது ஒரு ஆனந்தம் அப்படின்னு இது ஒரு சமாதானம் சாதிச்சிருக்கார். அடுத்து ரெண்டாவது ஒரு சமாதானம் ஒன்று சாதிச்சிருக்கார், மகாவிஸ்வாசம்ங்கிறது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வேணும், சரணாகதி பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு இவன் கடைசியில சரீரவாதம் வர்ற வரைக்கும் மகாவிஸ்வாசம் வேணும், அதில் குறவு வரக்கூடாது. ஆனால் இதுல சரணாகதி பண்ற காலத்துல இருக்கக்கூடிய மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது இருக்கோ அது சரணாகதிக்கு அங்கம், அதுக்கப்புறம் வரக்கூடிய மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது சரணாகதிக்கு அங்கம் இல்லை, அது வந்து இருக்கும் அவ்வளவுதான். அது சரணாகதிக்கு அங்கமா இல்லாட்டா கூட அந்த ஒரு மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது இருந்துருக்கும். என்னுடைய அனுகிரகத்தினாலே பெருமாள் சொல்றார், என்னுடைய அனுகிரகத்தினாலே அந்த மகாவிஸ்வாசங்கிறது இருந்துருக்கும், ஒரு குறவு இருக்காது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் மாத்தே பூத் அத்திர சம்சயா அப்படின்னு சொல்றேன். இதுதான் நிசம்சயா அப்படின்னு கூட பின்னாடி சொல்லப்படுறேன், நிசம்சய சுகமாஸ்வ அப்படின்னு. அதனாலே அந்த மகாவிஸ்வாசம் தொடர்ந்து இருக்கும், என் அனுகிரகத்தினாலே மகாவிஸ்வாசத்தையும் குறவு வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல இப்ப மாத்தே பூத் அத்திர சம்சயா அப்படின்னு சொல்றாரு, மகாவிஸ்வாசத்தை குறைச்சிடாதே குறைவிடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு.
अनृतम नोक्त पूर्वमेण च वक्ष्ये कदाचन रामोऽद्भिर्नाभिभाषते सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतम् मम सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः इति मयैः उक्तम्। நீ இதுல சந்தேகமே பட வேண்டாம், நான் சொல்றேன் நீ சந்தேகப்படாத அப்படின்னா அப்படி பெருமாள் சொல்றார். அப்படின்னா சந்தேகப்படாதுன்னு சொல்லிட்டா ஆயிடுதா, யார் சொல்றார் அப்படின்னா நான் சொல்றேன் நீ சந்தேகப்படாதே அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, அது எவ்வளவு திருடம் அந்த வாக்கியம் தான். இப்போ மய இவகி யுக்தம், நான் சொல்றேன்பா நீ சந்தேகப்படாதே, அது சொல்லாலையோ லோகத்துல கூட அப்படி சொல்லுவாள், நான் சொல்றேன் நீ கேளுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னாலே நம்ப தகுந்த நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். இதுவரை பொய்யே சொல்லாத நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். உன்னை இதுவரை ஏமாத்தாத நான் சொல்றேன் அப்படின்னு. இல்லட்டா பெருமாள் எது சொல்லிட்டு போன ஒருவேளை ஒரு ஆப்யாயத்துக்காக சொன்னாரோ, நமக்கு இப்ப கஷ்டம் வேணாம் சில டாக்டர்கள்லாம் சில சமயம் சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு குறவும் இல்லை நீங்க போங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு, நீங்க பாட்டை காத்து போயிருங்கோ எதுக்காக சொன்னார் அப்படின்னு கேட்டா, பிரச்சனை இருந்தா கூட அதை வெளியில் சொல்லக்கூடாது சில சமயத்தில் அப்படின்னா அவளுக்கு தர்மம் உண்டு. எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிட முடியாது, ஏன்னா மனசளவில் அவனுக்கு வந்து ஊக்கத்தை குறைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதவங்கோ, நான் மாத்திரை தரேன் இந்த மாத்திரையை சாட்டுன்றோங்கோ, நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் சாட்டுன்றோங்கோ, அதுக்கப்புறம் என்ன ஆறுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். என்ன ஆறுதுங்கிறது டாக்டருக்கு தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லி விடுவார், ஏன்னா அவர் ஒரு ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி நம்மை ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக எம்பெருமான் சொல்கிறானோ, நீ எதுவும் கவலைப்படாத மாத்தே பூதத்தம் இதெல்லாம் ஒரு சம்சயம் எல்லாம் ஒன்று, நான் கூட்டுக்கிறேன் உடனே கடைசி காலத்தில் நான் கூட்டுப்பேன் அப்படின்னா, கடைசி காலத்தில் என்ன ஆப்போறதோ அப்படின்னு நினைச்சு தவிச்சுன்னு இருக்கும், பகவத் சிந்தை வருமோ வராதோ என்னவோ தெரியலையே, வேற ஏதாவது சிந்தை வந்துருத்தனா என்ன பண்றது அப்படின்னு தெரியலையே, பெருமாள் வந்து கட்டாயம் கூட்டுப்பானா நம்ம சரணாகதி பண்றதை வச்சுண்டு அப்படின்னு தெரியலையே அப்படின்னும் போது, பெருமாள் வந்து மாத்தே பூதெல்லாம் ஒன்று ஒரு கவலையும் வராத ஒரு சம்சயமும் வேண்டாம் நான் உன் கூட்டுக்கிறேன்னு பெருமாள் சொல்லும்போது, பகவான் அருளி செய்த இந்த வார்த்தையானது நம்மை ஆஸ்வாசப்படுத்துவதற்காக பெருமாள் அருளி செய்த வார்த்தையா, இல்ல நான் சொல்றேன் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து ஏமாத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இல்லை, உனக்கு எப்பொழுதுமே ஹிதத்தையும் உனக்கு எப்பொழுதுமே உண்மையையும் சொல்லக்கூடிய தத்தியத்தையும் பத்தியத்தையும் சொல்றான், தத்தியத்தையும் பத்தியத்தையும் அதாவது சத்தியத்தையும் சொல்லக்கூடியவன் நல்லதும் ஹிதத்தையும் சொல்லக்கூடியவன் அப்படிப்பட்ட நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இங்கிலீஷ்ல யூ டேக் இட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரியா ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பெருமாள் சொல்றாரு இல்லையா, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னா உன்னாலே நம்ப தகுந்தவனான ஒரு காலம் ஏமாத்தாதவனான நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் சில பிரமாணங்கள் காமிக்கிறார் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ராமோத்விர் நாபிபாஷதே, என்னுடைய ராமாவதாரத்தை எடுத்துக்கும், முதல் சொல்ற அன்று தமிழ்நோக்த பூர்வமே நச்ச வக்ஷே கதாச்சனா அப்படின்னு, ராமாவதாரத்திலே நான் பொய்யே சொல்லவே மாட்டேனே, முன்னாடியும் பொய் சொல்ல மாட்டேன் பின்னாடியும் நான் பொய் சொல்ல மாட்டேன், இதுவரைக்கும் நான் பொய் சொன்னது இல்லை இனிமேலும் பொய் சொல்ல மாட்டேன், இதுவரைக்கும் பொய் சொன்னது இல்லை வாசம் இனிமேல் சொல்வீரா அப்படின்னு கேட்டா, இனிமேலும் பொய் சொல்ல மாட்டேன் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் நான் ராமாவதாரத்தில் இருந்தேன். ராமோத்விர் நாபிபாஷத்தே, அது மாத்திரம் இல்லாமல் ராமன் ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டாங்கிறது பிரசித்தமாச்சே, ரெண்டு வார்த்தைன்னா முதல்ல ஒரு வார்த்தை உண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்ல மாட்டார், ஏமாத்த மாட்டான்னு அர்த்தம், ஏமாத்திரம் ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவா இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லுவா, அந்த மாதிரி கிடையாது. மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது வாட்டி நிக்க வைக்க மாட்டேன்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு, நம்ம திர் நாபிபாஷத்தைங்கிறதுக்கு திர்னா இரண்டாவது நாபிபாஷத்தை சொல்ல மாட்டார் அப்படின்னு இருக்கு, இந்த வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, அதாவது ஒரு தடவை சொன்னா சொன்னது தான் சத்தியத்தை மீற மாட்டார் அப்படின்னு அர்த்தம், சொன்னா அது சத்தியம் பிடிச்சு சொன்ன மாதிரி அப்புறம் மாற்றி சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கொடுக்குற விஷயத்துல ராமோத்விர் கொடுக்கறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் கொடுக்காம இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால ஒன்னு வந்து எம்பெருமானுடைய சத்தியவதனத்தை சொல்றது, இன்னொரு வந்து எம்பெருமான் வந்து கொடுக்கறேன்னு சொன்னா அதாவது என்னன்னு கேட்டனா அவனுடைய ஔதாரியம் முதலானதை விசேஷமா சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல ரெண்டுமே தேவையா இருக்கு, ஏன்னா மோட்சம் கொடுக்கறேன்னா கொடுக்கறதா, நான் அவனை கூட்டுக்கிறேன்னா கூட்டுக்கிறதா, அந்த ஔதாரியத்துல ஒரு குறவு கிடையாது, சொன்னா சொன்னதுதான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். இதுவும் சிவராமாவதாரத்துல பிரசித்தமா இருக்கு, ராமாவதாரத்துல அது விசேஷமான அதாவது சத்தியத்துக்கும்
எல்லாத்துக்கும் விசேஷமான அவதாரமா இருக்கிறபடினால அதை எடுத்து காமிக்கிறார். அப்படி அன்றதம் நோக்த பூர்வமே நசபக்ஷே கதாச்சனை எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன். ஆனா தேசிகன் ஒரு விஷயம் கேட்கிறார், சில சமயம் அசுரர்களை மோகனம் பண்றதுக்காக பொய் சாஸ்திரங்கள்லாம் பெருமாளை பிரவர்த்தனம் பண்ணார், அப்போ பெருமாள் பொய் சொல்ல மாட்டாங்கிறது இப்படி அவள் கொஞ்சம் வஞ்சனம் பண்ணாரா இல்லையா அப்படின்னா, அவளை வஞ்சனம் பண்ணுவார் ஆனா ஆசிரியர்களிடம் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். இப்படியான கிருஷ்ணாவதாரத்துல பகவான் சொல்றான், என்னுடைய பக்தர்களை நான் இன்னைக்கு ஏமாற்ற மாட்டேன். இப்படி பொய் சொல்றது எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல சகஜமா இருக்கும், ஆனா அதெல்லாம் வெளி விஷயத்துல தானே தவிர பக்தர்கள் விஷயத்துல என்னைக்குமே அவளை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற. அதே மாதிரி ரெண்டு ஸ்லோகம் சர்ம ஸ்லோகம் ஸ்ரீராமாவதாரத்துல முதல்ல என்ன கேட்டா, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படிங்கிறது. அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல சொன்ன சர்ம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரத அகன் பா சர்வபாவேபியோ மோக்ஷிஷ்யமின்னு சொல்றாரு. எல்லா பாபத்திலும் உன்னை விடுவிக்கிறேன்னு கிருஷ்ணாவதாரத்துல சொன்னேன், உனக்கு அபயம் கொடுக்கிறேன்னு ராமாவதாரத்துல சொன்னேன். இசி மையைவகி உக்தம், நான் தானேப்பா சொன்னேன் இது, மையைவகி உக்தம் நான் சொன்னது நல்ல பிரசித்தமாச்சு, நான் எங்கேயோ ஓடி ஒழிஞ்சு மறைஞ்சதான் சொல்லல. இப்படியான விபீஷண சரணாகத்தில ஸ்பஷ்டமா இத்தனை வானரங்கள் நடுவுல சொன்னேன், சுக்ரீவனுக்கு அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணும்போது சொன்னேன் சர்ம ஸ்லோகம். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமானது, மோட்சம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிறபடினாலே நான் சொன்ன வார்த்தை இதெல்லாம். அப்படி சொல்லிட்டு நான் மாறுவேணா, வெறும் சாதாரணமான வார்த்தை இல்லையே. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வேத வைதிக வாக்கியமாத்திர அதிசயம், வேத வாக்கு இல்ல, வேத வாக்கத்தை காட்டிலும் விதேசமான வாக்கு இது. இப்ப இது ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். இப்ப சுவாமி தேசிகன் இந்த இடத்துல வயவிகுப்தம் நான் தானே சொன்னேன், ஆனா இந்த அர்த்தத்தை விஸ்தாரமா இங்க சொல்ல வேண்டாங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் இதை அந்த இடத்துல சொல்றேன்ட்டார். ஸ்ரீமத் ரேசாசாஸ்திரத்துல சொல்ல போறேன், இன்னும் பல கிரந்தங்கள்ல சொல்ல போறேன், நிக்ஷேப ரக்ஷையில் இதுக்கு விஸ்தாரமா அர்த்தம் இருக்கு, ரகசிய திரிசாரத்துல இருக்கு, அதனால இந்த இடத்துல சொல்லலைன்னுட்டார் தேசிகனே. இந்த ரெண்டு சர்ம ஸ்லோகத்துக்கும் அர்த்தம், அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு சொன்னவன் ஏதத் விரதம் மமன் சொல்லியிருக்கேன், என்னுடைய விரதம் இது, நான் விரதமாக என்னாலேயும் மீள முடியாத ஒரு விரதம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா அப்படின்னு சொல்லியிருக்கேன், கவலைப்படாதே நான் மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். மையை வகி உக்தம் நான் தானே சொல்லியிருக்கேன், அந்த சொன்ன நான் தான் இப்போ உனக்கு சொல்றேன், மாத்தே பூத் அத்திர சம்சயகா இதுல நீ சந்தேகமே படாத அப்படின்னு எம்பெருமான் சொன்னது கூட மேலோட்டமாக சொன்ன வார்த்தையோ, நமக்கு ஆசுவாசத்துக்காக சொன்ன வார்த்தையோ நினைக்கக்கூடாது. எப்படியானால் தேர்த்தட்டு வார்த்தை அப்படிங்கிறது இருக்கோ, எப்படியானால் சமுத்திர தீரத்து வார்த்தை இருக்கோ, அந்த மாதிரியாக ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் அருளி செய்த வார்த்தை மாத்தே பூத் அத்திர சம்சயாங்கிறதும் அதுக்கு சமமான ஒரு வார்த்தை அப்படின்னு அதையும் எடுத்துக்கணும். அத்தஸ்துவம் தவ தத்துவத மஜ்ஞான தரிசன பிராப்திஷு நிசம்சய சுகம் ஆஸ்வ. ஆகையாலே நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், என்னுடைய ஞானம், என்னுடைய தரிசனம், என்னுடைய பிராப்தி இதெல்லாம் உண்மையில அப்படியே கிடைக்கும், இதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ சுகம் ஆஸ்வ, சுகமாக இருந்து கொண்டிரு. இது நிகமன வார்த்தை, கடைசியில பெருமாள் சொல்ற வார்த்தை இது. அதாவது சரணாகதியை ஏற்றுண்டவர், இனிமே அடுத்து அதனுடைய பலன் என்னங்கிறது சொன்னவர், அதற்கப்புறம் வந்து அந்திம காலத்திலே எப்படி அனுகிரகம் பண்றேன்னு சொன்னவர், அந்த விஷயத்திலே உனக்கு அனுகிரகம் வேண்டாம், அந்த விஷயத்துல உனக்கு சம்சயம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர், இருக்கிற காலம் வரை சுகமா இருந்துன்னு சொன்னவர், கடைசியில முடிக்கும் போது கடைசியா சொல்ற வார்த்தை தலைப்புச் செய்திகள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையோ, அந்த மாதிரி கடைசியா சொல்ற வார்த்தை இதுதான் நிசம்சயா சுகமாஸ்வ. சந்தேகம் இல்லாமல் சரணாகதி பண்ணியா சொல்லியோ, சந்தேகம் இல்லாமல் எந்த சந்தேகம் இல்லாமல் சுகமாக ஜீவித்துக்கொள், உனக்கு எந்த விஷயத்திலையும் சந்தேகம் வேண்டாம். அத்தகா ஆகையாலே, ஆகையாலேனா நான் முன்னாடி அனுத்தம் நோக்த பூர்வமே சொல்ல நானே வந்து உனக்கு முன்னாடி மேலே வந்து மாத்தே பூத் அத்திர சம்சயாக சம்சயம் வேண்டாம்னு சொன்னப்புறம் இனிமே என்ன, இனிமே நீ சுகமா இருக்கணும். துவம் நீ என்கிட்ட சரணாகதி பண்ண, நீ தவ உன்னுடைய, அதாவது உன்னுடையன்னா உன்னுடைய சரணாகதியை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், அதனாலே பரம் எதுவும் இல்லாமல் நிர்பரனாக இருக்கக்கூடிய உன்னுடைய தத்துவதாக, தத்துவதாக உண்மையிலே சம்சயம் எல்லாம் இல்லாமல் மஜ்ஞான தரிசன பிராப்திஷு. நீ கேட்டவில்லை என்னன்னு கேட்ட, ஞானம் வேணும் தரிசனம் வேணும்,
பிராப்தி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது எல்லாம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா, எப்பப்போ எப்படி எப்படி கிடைக்குமோ அப்படி கிடைக்கும். இப்ப என்ன ஞானம் வேணுமோ, என்ன பக்தி வேணுமோ, என்ன தரிசனம் வேணுமோ அதெல்லாம் இப்ப கிடைக்கும். சரீர பார்த்த சமயத்துல எந்த மாதிரி ஞானம் தரிசனம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும். கடைசியில மோட்ச காலத்துல எந்த மாதிரி பிராப்தி முதலான அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். யதாயோகம் அப்படிங்கிற எப்பப்போ எந்த அந்த வேலை கொடுக்க முடியுமோ அந்தந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருப்பேன், கவலைப்படாத. நிசம்சயா, ஒரு சம்சயமும் இல்லாமல் சுகமாஸ்வ, அதெல்லாம் நிர்பரனா இருன்னு அர்த்தம். நிர்பரோ நிர்பயோஸ்மிங்கிற ரீதியில சௌக்கியமாக இருந்தன்று. ஆனால் இதை முன்னாடியே சொல்லியாச்சு ஒரு தடவை, இப்ப திருப்பி சொல்ற. நவச்சரீரவாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு முன்னாடி சொல்லிருக்க. சரியா முடிற வரைக்கும் இங்கே ஸ்ரீரங்கத்துல சௌக்கியமா இருந்தன்று, ஆனந்தமாக இருந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப மறுபடியும் திருப்பி சொல்ற, மறுபடியும் திருப்பி சொல்ற. நிசம்சயா சுகமா சாசனம் இல்ல, முக்கியமான விஷயம். என்னுடைய ஞான தரிசன பிராப்தியில சந்தேகம் இல்லாமல் சுகமாக இருந்தன்று அப்படின்னு சொல்ற. இப்ப திருப்பி சொல்றதுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டார்னா, நீ சுவாமி தேசியன் அழகா சொல்றார், உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் நீ சுக்கியமா இருந்துன்று அப்படின்னு சொல்றாரா. உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், எப்பவும் சித்தமா இருந்துட்டு இருக்கேன், நீ சுகமா இருந்துன்று இங்க அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஒரு வித கவலை இருக்கு. என்ன கவலை இருக்கு அப்படின்னு, வந்து நீர் வந்து மோட்சம் தர சித்தமா இருக்கும் போது நான் உடனே மோட்சத்தை கேட்டு வாங்கணும் இல்லையா, அதை கேட்கறதுக்கு எனக்கு துப்பு இல்ல. துப்பில மாத்திரம் இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருந்து நான் எதுக்கு இந்த மோட்சத்துல போய், ஏதோ ரொம்ப அளவுல மோட்சம் தான் எனக்கு உடனே வேணும் அப்படின்லாம் கேட்க தோணல எனக்கு. அப்ப நான் நல்லவனா கெட்டவனா தெரியல. ஒரு ரீதியில பார்த்தா நல்லவனா கெட்டவனா நடத்தான்னா, நான் மோட்சத்துக்கு தகுந்தவனா இல்லையான்னு தெரியல. மோட்சத்துக்கு தகுந்தவனா ஒரு துடிப்பு வேண்டாமோ, நம்மாழ்வாருக்கு இருந்த மாதிரி என்ன எப்ப கூட்டுக்க போறேன், என்ன எப்ப கூட்டுக்க போறேன், நம்மாழ்வார் இதே கண்டு, அந்த மாதிரியாக மோட்சத்துக்கு போனோம்னு ஒரு துடிப்பு, உடனே மோட்சத்துக்கு போனோம் இது விட்டணும்னு துடிப்பு, அதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்ல. நான் ஏதோ எரு மாடு மாதிரி, எருவு மாட்டுல எருமாட்டு முதுகுல மழை பெஞ்சதுன்னு ஒரு கதை சொல்லுவா. முதுகுல மழை பெஞ்சா ஓடுவானோ இல்லையா, மழை பெஞ்சதுன்னா உடனே ஓட மாட்டானோ ஒருத்தர், வேகமா ஓடி போய் எந்த இடத்துல ஒதுங்கணுமோ ஒரு ஷெல்டர்ல அங்கவே ஒதுங்குவானோ இல்லையோ. ஆனா எருவு மாட்டு முதுகுல மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அது குறைக்காது, அதுவாது மெதுவா போயிட்டு இருக்கும், மெதுவா அப்படியே போயிட்டு இருக்கும், வேகமாவும் போகாது. அந்த மாதிரி ரீதியில நான் ஏதோ மோட்சம் அப்படின்னா ஒரு துடிப்புன்னு ஒண்ணு வேணும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு இப்படி போயின்னு இருக்கு. அப்படி வச்சு எனக்கு போய் எல்லாம் இதெல்லாம் என்னன்னு புரியல அப்படின்னா, அதான் திருப்பி சொல்ற, நீ நிசம்சயா சுகமாச, நீ சந்தேகமே படாத, நீ இருக்கிற வரைக்கும் சுகமா இருந்துட்டு, ஆனந்தத்தோடு இருந்துட்டு. சுகம்னா இங்க பகவத் அனுபவம், ஆனந்தம், ஆனந்தத்தோடு இருந்து. நீ என்ன உனக்கு இருக்கும் மோட்சம், இப்ப மோட்சம் வேண்டாம் அப்புறம் மோட்சம் வேணாம் அவ்வளவுதானே, அது கவலைப்படாது, நீ வட்டுக்கு இருந்துட்டு. எப்ப உனக்கு மோட்சம் கேட்கணும் பக்கம் வைக்கிறேன், உனக்கு துடிப்பு வந்து இப்பவே வேணும்னு கேட்டா இப்பவே கொடுக்குறேன், இல்ல வேண்டாம் எனக்கு அவ்வளவு தூரம் துடிப்பு எல்லாம் இல்ல, நான் இருக்க வரைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கொஞ்ச காலம் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இப்படி காலத்தை கழிச்சுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு மெதுவாக வந்தா போறேன்னா அதனால நான் பரவாயில்ல, நீ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, இல்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, ஆனா எனக்கு இதெல்லாம் போறது, இன்னும் நல்ல ஞானம் பக்தி எல்லாம் வேணா, சரி எதை கேட்டாலும் கொடுக்குறேன், இன்னும் நல்ல ஞானம், இன்னும் நல்ல பக்தி, இன்னும் நல்ல வைராக்கியம், இன்னும் என்ன வேணுமோ அதெல்லாமும் கொடுக்குறேன், நிசம்சயா சுகமாசுவேன். இல்ல அந்திம காலத்துல வந்து என்னை கூட்டுக்கு போற, எப்படி கூட்டுக்கு போறேன்னா அதெல்லாம் எதுவும் கவலைப்படாது, நீ சுகமா நீ சௌக்கியமா இருந்துன்று, நான் வந்து எப்படி கூட்டுக்கணுமோ அப்படி உன்னை கூட்டுக்கிறேன் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, வைகுண்ட வாசே அப்படி நமே அபிலாஷா அப்படின்னு தேசிகன் சொன்ன மாதிரியாக, இங்கே இருந்துட்டு இருக்கேனே, இங்கே சேவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மோட்சங்கிறது ஒண்ணு வேண்டாம்னு கொஞ்சம் தள்ளி போனா பரவாயில்ல அப்படின்னு, சரி சுகமாசு யார், அதாவது இங்க என்ன சாதிக்கிறன்னா, இந்த இடத்துல சுகமாசுன்னு சொல்றதுக்கு ஒரு விசேஷ தாற்பயம் சாதிக்கிற, உன்னுடைய அபிசந்திக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு நீ சுகமா இருந்து, நீ எதை பார்த்தா நான் கொடுக்குறேன், கொஞ்ச நாள் இருக்கன்னா கொஞ்ச நாள், நிறைய நாள் இருக்குன்னா நிறைய நாள், நல்ல அனுபவம் வேணும்னா நல்ல அனுபவத்தோடு இருந்துட்டு, எதுவானாலும் நீ சந்தேகப்படாது, மோட்ச விஷயத்துல சந்தேகப்படாது, சந்தேகப்படாமல் ஐயோ நாம வந்து எம்பெருமான் மோட்சம் தர, இப்போ உதாரணமா ஒரு உதாரணம் சொல்றேன், வந்து ஒருத்தர் உடம்பெல்லாம் சரியில்லை படுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க, உன்னை பெருமாள் திருவிழும் பத்திடுவார் நினைக்கிற மோட்சத்துக்கு போகணும் போல இருக்குன்னு, ஆனா அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு கொஞ்சம் சரியாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்சு சரியாக்கின்னு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பெருமாள் என்னமோ கூட்டுக்கிறதா இருந்தா நான் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கவுத்துட்டேன் என்னவோ தெரியல என்னமோ அப்படின்னு, அதெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம், உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் இருந்துட்டு, அதை பத்தி கவலையே இல்லை.
உனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சரீரத்தோட வந்தா அந்த சரீரத்தோட இருந்து அந்த சரீரத்துல என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு. அதாவது நீ வந்து கவலையே படக்கூடாது, சம்சயமும் படக்கூடாது, கிடைக்குமா கிடைக்காதா நான் இவ்வளவு மோசமா இருக்கேனே சம்சயமும் படக்கூடாது, கவலையும் படக்கூடாது, நிர்பரனா இருக்கணும். என்ன நடக்கிறதோ அது அப்படியே வச்சு உண்டு, உனக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தித்து கொண்டு நீ அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு, வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்ற. ஏன்னா ஒத்த ஒருத்தருக்கும் ஆர்த்தியினுடைய தாரதமியம்னு ஒண்ணு சொல்ற. சில பேருக்கு ரொம்ப துக்கமா இருக்கும், சில பேருக்கு சம்சாரமே வேண்டாம் தோணும், சில பேருக்கு இருக்கட்டும் தோணும், மகான்களுக்கெல்லாம் இப்படியே இருக்கட்டும் மோட்சம் வேண்டாம் தோணும். இப்படியா இருந்தாலும் சுகமாஸ்வ, ஏன்னா ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகெல்லாம் முன்னாடி சொல்ற கருள். அதனால அதுக்கேத்த மாதிரியாக இங்க சௌக்கியமா இருந்தென்று என்பதாக அர்த்தம். அந்தியகாலே ஸ்மிருதி ரியாதோ தவ கைங்கரிய காரிதா தாமேனாம் பகவன் நத்ய கிரியமாணம் குருஷ்வமே. அதனால இது வந்து பிரார்த்தனா ஸ்லோகம், இது நம்ம பிரார்த்திக்கிற ஸ்லோகம். முதல்ல நிச்சம்சே சுகமாஸ்வ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அழகான அர்த்தம், ஒரு கடைசிய ஒரு தாற்பயம். அனாதிகாலமாக நிறைய அபசாரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு இருந்தனா, ஒரு துவயமந்திரத்தை சொல்லி ஆச்சாரிய அனுகிரகத்தோட நான் பரநியாசம் பண்ண, அந்த பரநியாசத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து நிச்சம்சேக சுகம் ஆஸ்வ அப்படின்னு என்னுடைய பாபத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு அவனே சொல்ல அதை நம்பிண்டு நான் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கேன், நிச்சம்சயமாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கடைசியில இந்த ஸ்லோகத்துல ஒரு பிரார்த்தனை, இதுக்கு வியாக்கியான ஸ்லோகத்துக்கு வியாக்கியான தேசியம் சாதிக்கல. அந்தியகாலே ஸ்மிருதி ரியாதூ தவ கைங்கரிய காரிதா தாமேனாம் பகவன் நத்ய கிரியமானாம் குருஸ்வமே. கடைசி காலத்துல அந்தியகால ஸ்மிருதி அப்படின்னு ஒண்ணு சொல்லியோ, அந்த மாதிரியான ஸ்மிருதி இப்பவே வரட்டுமே, ஏன் எம்பெருமானுடைய சேவை அப்படிங்கிறது இப்பவே வரட்டும். அது மாதிரி கடைசியில எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறோமோ இல்லையோ, கைங்கரிய காரியாக இருக்க போறோமோ இல்லையோ, அதுவும் இப்பவே வரட்டுமே. அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம், எம்பெருமானுடைய ஞானம், எம்பெருமானை பற்றிய பக்தி, இதெல்லாம் அத்தியக்ரியமானாம், அது இப்பவே நான் செய்வதாக எம்பெருமானே என்னை ஆக்கிவிடு, எனக்கு இப்பொழுதே வரட்டும். அந்த காலத்துலாம் வரணும்னு இல்லையே, இப்பவே வரலாமே, எம்பெருமானுடைய சேவை கிடைக்கலாம், எம்பெருமானுடைய ஸ்மரணம் எப்பவுமே இருக்கலாம், எம்பெருமானுடைய கைங்கரியம் கிடைக்கலாம், இதெல்லாம் இப்பவே ஒருபடியாக நேர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இதி சரணாகதி கத்தியம் இதீசரங்கேச சம்லபண ரூபம் விவருணத தேசிக திருஷ்டியா விமர்ச நிச்சித்திய வெங்கடேச கவிஹி. இப்படியாக சரணாகதி கத்தியத்தை சுவாமி தேசிகன் வியாக்கியானம் செய்தார்னு தேசிகன் சாதிக்கிற ஸ்லோகம். சரணாகதி கத்தியங்கிறது யதீஸ்வரருக்கும் ரங்கேஸ்வரனுக்கும் இரண்டு பேருக்கும் நடந்த சம்வாதம் அப்படின்னு முதல்லயே பார்த்தோம், லக்ஷ்மிபதேர் யதிபதேஷன். இதை தேசிகன் இப்ப வியாக்கியானம் செய்தது, ஸ்ரீ தேசிகனுடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்த அர்த்தங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர் வியாக்கியானம் சாதிச்சார், தானாக எதுவும் சொல்லல. பிதமசி நிகமாந்தே பிப்ரதா தேசிகத்வம் கிருதிபிரணுமதேன க்ஷேம புத்தியாவயைவம் யதிபதி பிருதுகத்ய வியாக்கிரியாயாம் யதாவது கதிதம் அகதிதஞ்ச க்ஷம்யதாம் ந சயூத்தீஹி. பிதமசி நிகமாந்தே பிப்ரதா தேசிகத்வம், நிகமாந்த தேசிகன் வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு ரங்கநாதன் கொடுத்த ஒரு பிரதத்தை, ஒரு ஸ்தானத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் தானே இது வியாக்கியானம் பண்ணணும். ஏன்னு கேட்டா ரங்கநாதன் அருளி செய்த வார்த்தை தானே இது, ரங்கநாதன் வந்து பகவத் ராமானுஜருக்கு அருளி செய்த வார்த்தை, ராமானுஜர் ரங்கநாதன் கிட்ட பிரார்த்திச்ச வார்த்தை தான், இதெல்லாம் வேதாந்தம் மொத்தமுமே, வேதாந்த சாரமாக தான் இவா சொல்லியிருக்காங்க. அந்த வேதாந்த சாரத்துக்கு அர்த்தம் யாரு சொல்லணும் அப்படின்னா, அந்த வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனாரோ அவர் தானே சொல்லணும், அவரே ரங்கநாதன் காமிச்சு கொடுத்துட்டான். எப்படி பாஷ்யகாரரை காமிச்சு கொடுத்தானோ மாத்தே பூதாசர் சம்சேகாலம் சொல்லி, அந்த மாதிரி தேசிக நமக்கு காமிச்சு கொடுத்துக்கான், இவர் வியாக்கியானம் பண்ணுவார், இவர் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியர் அப்படின்னு காமிச்சு கொடுத்துக்கான். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அருளி செய்த வியாக்கியானம் இது. கிருத்திவீர அனுமதே என க்ஷேம புத்தியாம எய்வம், அது மாத்திரம் இல்ல, இவர் வேதாந்த ஆச்சாரியன் பெருமாள் கொடுத்தாரோ இல்லையோ, கொடுத்தது எல்லாரும் ஒத்துட்டு இருக்கா, பெருமாள் ஏதோ வேதாந்த ஆச்சாரியன் கொடுத்த, எப்படி கொடுத்தான்னு தெரியல, எந்த அபிப்பிராயத்துல கொடுத்தான்னு தெரியல அப்படின்னு இல்ல, லோகத்துல மொத்த பேரும் வேதாந்த ஆச்சாரியன் ரங்கநாதன் இவருக்கு கொடுத்தது சரிதான் சரிதான் அப்படின்றா. ஏன்னா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனாக
பல கிரந்தங்கள் வெளி செய்தார். அதிகரண சாரவழி, தத்துவமுக்தா கலாபம், நியாய சித்தாந்தம், நியாயபுரி சித்தின்னு ஏகப்பட்ட கிரந்தங்கள். இன்னி வரைக்கும் வேதாந்தத்துக்கு நமக்கு ஆச்சாரியன் இவர் தானே. தேசியன் வழி செய்த கிரந்தங்கள் வச்சிருந்தானே நமக்கு வேதாந்தங்கிறது புரிஞ்சுருக்கு. அதனால கிருதிபீரனுமத்தேன அப்படின்னு இவருடைய கிருதிகள்னாலே எல்லாரும் ஒத்துன்றிருக்கா, இவர் தான் வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஒத்துன்றிருக்கா. ரங்கநாதன் பட்டம் கொடுத்தது சரிதான், ரங்கநாதன் நமக்கு இவரை காட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசியனுடைய கிருதிகள்னாலே தெரிகிறது. அப்படிப்பட்ட சுவாமி தேசியன் பண்ண கிருதி இது. க்ஷேம புத்தியா, க்ஷேம புத்தியினாலே, நல்ல புத்தியினாலே, எல்லாருக்கும் வேதாந்தார்த்தம் தெரியணும் என்கிற புத்தியினாலே என்னாலே இந்த வியாக்கியானம் செய்யப்பட்டது அப்படின்னு சுவாமி பாதிக்கிறார். எதிபதி பிருதுகத்யவியா கிரியாயாம் ராமானுஜர் அருளி செய்த கத்தியத்திலே இது பிருதுகத்யம்னு பெயர், பெரிய கத்தியம். அடுத்ததெல்லாம் மிதகத்யம், சின்ன கத்தியம் அப்படின்னு பெயர். யதாவத் கதிதம் அகதிதம் ச, இதுல என்னென்ன அர்த்தங்கள் சொன்னேனோ, என்னென்ன அர்த்தங்கள் சொல்லாம விட்டேனோ, சம்யதாம் நசயூத்தி, இதை பாகவதர்கள், எனக்கு சமமாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் பொறுத்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன கேட்டா, இது சொல்லாத அர்த்தம் நிறைய விட்டு போயிருக்கலாம். சுவாமி தேசியன் இவ்வளவு சுருக்கமா சொல்றாரு, ஏ இவ்வளவு பெரிய அர்த்தம்லாம் சுவாமி தேசியன் சொல்லலையே, விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில அர்த்தங்கள் விட்டு இருக்கலாம், சில அர்த்தங்கள் கூடுதலா சொல்லி இருக்கலாம். சொன்னது சொல்லாதது எல்லாத்தையுமே க்ஷமித்தருள வேணும். யாரு மகான்கள்? சயுத்தியான்னு சொல்ற, சயுத்தியனா என்னை போலே பகவத் தாசர்கள், பகவத் ராமானுஜருடைய சீசுக்தியிலே மூழ்கி கிடப்பவர்கள், அவர்களெல்லாம் இதை பொறுத்தருள வேணும், இதை மன்னித்தருள வேணும், இதை சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எனக்கு இதுக்கு எல்லாரும் ரெண்டு அர்த்தம் தான் சொல்லிருக்கா, இவர் மூணு அர்த்தம் சொல்லிருக்காரு அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே பொறுத்தருள வேணும் அவர்கள். என்ன கேட்டானா, சுவாமி ரங்கநாதனுடைய ஒரு திவ்யாஜ்யினால ஆச்சாரியர்கள் கொடுத்த ஞானத்தை வைத்துக் கொண்டு சுவாமி தேசியன் அருளி செய்தது இது. ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கா, சுவாமி தேசியனுக்கு பெருமாள் அனுமதி பண்ணிருக்கா, அதெல்லாம் வச்சுட்டு சுவாமி தேசியன் பண்ணது. அதனால இதுல வந்து இந்த குறை அந்த குறை அப்படின்னு எதையுமே பார்க்காமல் இதை இருப்பதை யதாவத்தாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சுவாமி தேசியன் இந்த பத்தியத்தை சாதிக்கிறார். இங்க மிதமசி நிகமாந்தே விப்ரதா தேசிகத்வம் கிருதிபிரனுமதேன க்ஷேம புத்தியாமயைவம் யதிபதி பிருதுகத்ய வியாக்ரியாயாம் யதாவத் கதிதம் அகதிதம் ச க்ஷம்யதாம் ந ஸயூச்சைஹி. எங்களுக்கு எனக்கு சமானமாக இருக்கக்கூடிய அதாவது பாகவதர்கள் பெரியோர்கள் மகான்கள் எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ள வேணுங்கிற அர்த்தத்துல இப்படியாக இதை சாதிக்கிறார். இது இதுவரைக்கும் பிருத்துகத்திய வியாக்கியானம் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்ரீரங்க கத்தியம், அதுமாதிரி ஸ்ரீவைகுண்ட கத்தியம், இதனுடைய வியாக்கியானங்கள்லாம் வரும். ஒரு உத்தமமான நாள்ல இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. கத்தியத்திலே வியாக்கியானம் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு நாளுமே ஒரு விதத்துல விசேஷமாக இருக்கு. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து விசேஷமாக ஸ்ரீ லக்ஷ்மிகுமார தாதேசியன் திருநக்ஷத்திரம் காஞ்சிபுரத்தில் விசேஷமா நடக்கிறது. நம்மளை வெளியூர்ல இருக்கவெல்லாம் கூட பல இடங்கள்ல அந்த திருமஞ்சனம் அதெல்லாம் சேவிக்க முடியுது ஒரு ரீதியில, டிவிலேயோ இல்ல இந்த மாதிரி செல்போன் மூலமாகவோ சேவிக்க முடியாது. விசேஷமான உற்சவம் நடக்கு. மகா ஆச்சாரியனாக எழுந்தொழிலிருந்து பல விதமான கைங்கரியங்கள், அந்த கைங்கரியத்துல ரெண்டு விதம் சொல்றான், இஷ்டம்னு ஒண்ணு பூர்த்தம்னு ஒண்ணு. வேதத்துல இஷ்டம்னு சொன்னா பெருமாளுக்காக நாம செய்யக்கூடிய யாகாதிகள், பூர்த்தம் அப்படின்னா பொது நல தொண்டுகள் அப்படின்னு அர்த்தம், புதுசா பொதுவா ஜனங்களுக்காக செய்யறது அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா நல்ல மகாபாண்டித்யம் அப்படின்னு இருக்குச்ச, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இஷ்டா பூர்த்தத்துல ஒரு குறவும் இல்லாமல் கோயில்ல எத்தனை கைங்கரியமோ அத்தனை கைங்கரியம் பண்ணி அதே சமயம் பப்ளிக் ஜனங்கள்கிட்ட கோடி கன்னியாதானம் முதலான ரீதியில அங்கேயும் எத்தனையோ இந்த குளம் கட்டி நேரம் அந்த கோயில் கட்டினா நிறைய இருக்கு, நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இந்த சுவாமியினுடைய தாதேசியனுடைய பெருமையை சொல்லும்படியான ஸ்லோகங்கள் அநேகம் இருக்கு. அந்த வம்சத்துல வந்தவர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா, அதனால எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு மகானுபாவர். மொத்த பேருமா எல்லாருமா கொண்டாடணும். அத்த கைங்கரியம் பண்ணி வழி காமிச்சிருக்காரு சுவாமி தேவ பெருமாளை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். இன்னும் பின்னாடி அந்த வம்சத்துல வந்தவாளுக்கும் அந்த பெருமையெல்லாம் இருந்துருக்கு. என்ன கேட்டனா, கொடி கணிக்காதானுங்கிற மாதிரி அவர்களும் விசேஷமாக கல்யாணங்கள்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்ப பண்ணி வச்சானா அவ விசேஷமா இருக்கா, சில பேருக்கு அந்த ராசி எல்லாம் உண்டு, அதெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்க. கொடி கணிக்காதான வம்சம் இது அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவர்களுக்கு அந்த வம்சத்தினுடைய ஒரு இது தெரியுது, ஒரு தொடர்ச்சி இருக்கு, அவருடைய அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறது
அவ எடுத்த அந்த காரியத்தை சாதிக்கச்ச புரியுது. சிவபெருமாள் உகந்த ரீதியிலே பல கைங்கரியங்கள் பண்ணப்பட்டினாலே பெருமாளன் தாயாருமாக வந்து இருந்து உற்சவத்தை நடத்தி கொடுக்கிறார்கள். தாயாருடைய அனுகிரகம், லட்சுமி குமாரன் அப்படின்னு திருநாமம், தாயாருடைய அனுகிரகத்தினாலே வளர்ந்தவர் சின்ன வயசுல அப்படிங்கிறபடினாலே. அதனால சம்பிரதாயத்துல எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு விசேஷமான நாள் இந்த நாள்ல இந்த கத்திய வியாக்கியானம் நமக்கு முடிகிறது அப்படிங்கிறது நமக்கு விசேஷம். நம்ம தொடர்ந்து அடுத்து அது பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.